ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேஹா சீரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ தான். இது எங்கள் அம்மா சீரிமா, இது எங்கள் அம்மா. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து அம்மா, என் பாப்பாவுக்கு வந்து 3.5 வயசாகுது. இது வரைக்கும் அம்மா அரைச்சி கொடுத்த மஞ்சள் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் அம்மா என்னென்னலாம் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள், வைல்ட் டர்மரிக்னு சொல்லுவாங்க, காட்டு மஞ்சள். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஸ்கின் கேரில் ஒரு பெரிய பார்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜிக்கெல்லாம் ஒரு நல்ல மெடிசன் கூட, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கும். ரோஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அவ்வளோ சாஃப்டாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும். நம்ம அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி இன்டேக்காகவும் எடுக்கலாம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ஸ்கின் க்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். அன்இவன் ஸ்கின் டோனுக்கு, பிளாக் ஸ்பாட்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹீட் பாயில்ஸ், சூடு கட்டி சொல்லுவாங்களே அதுக்கெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இது சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம், நான் இது அப்புறமா போடுறேன். இதையும் ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாசி பயிறு. இது ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஃபார் ட்ரை ஸ்கின்னுக்கு. இது மட்டுமே அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். சோப்பு, பாடி வாஷ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது இல்லை நியூபார்ன் பேபிஸ்க்கு. ஏன் பாப்பாவுக்கு இது தான் போட்டோம், டே 5லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு மேலே பிறந்தோடனே ஒரு சீஸி லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பேர் வெர்னிக்ஸ் கெசியோசான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணும் இந்த பவுடர் போட்டு நம்ம குளிக்க வைக்கும்போது. ஸோ நீங்கள் பச்சைப்பயிறு மட்டுமே யூஸ் பண்ணியும் குளிக்க வைக்கலாம். பச்சை பாசிப்பயிறு 100 கிராம் அதுவும் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. நிறைய பேருக்கு தெரியும் கடலை மாவு ஆயில் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும்னு. குழந்தை பிறந்ததுமே நமக்கு தெரியாது ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னான்னு. அதான் பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு பேலன்ஸுக்கு. ஸோ கடலைப்பருப்பு இது ஒரு 50 கிராம் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம். ஸ்கின்னை நல்லா நாரிஷிங்காக யங்காக வச்சுக்கும். விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை சார்மிங்காக வச்சுக்கிறதுல டவுட்டே இல்லாமல் வேலை பார்க்கும், அதுதான் பாதாம். இதை ஒரு 10லேருந்து 15 பீஸை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வசம்பு. இது எல்லாத்துக்குமே தெரியும், பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இதை தான் உரசி ஊற்றுவாங்க தாய்ப்பாலில். ஸோ இதை பிள்ளை வளர்ப்பான்னே சொல்லுவாங்க எல்லாரும். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு இருக்குது. வசம்பையும் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ இப்படி தான் காம்போட தான் காய வைக்கணும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு, அப்புறம் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும் ஸ்கின்னை. இதையும் ஒரு 10லேருந்து 15 பூ எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு. நல்ல வாசமாக இருக்கும், வேட்குரு அப்புறம் இந்த ஸ்வெட் ஸ்மெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். இதை வந்து ஒரு 5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பூளாங்கிழங்கு, ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. பூளாங்கிழங்கு பார்த்திங்கன்னா அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ண சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நியூபார்ன் பேபிக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பூளாங்கிழங்கு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் இன்க்ரீடியண்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். என்ன தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் ஒரு 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு புழு பூச்சி பிடிக்காமல் உங்களுக்கு தாங்கும். எல்லாத்தையும் காய வச்சு ஆல்ரெடி அரைச்சிருக்காங்க எங்கள் அம்மா, மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மிஷின் வந்து இந்த மஞ்சள் அரைக்கிறதுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷினில் கொடுத்து தான் நாங்கள் அரைச்சிருக்கோம். இந்த பவுடர் வந்து மஞ்சள் தான், இது ஆக்சுவலி நமக்கு டாமினேட் பண்ணுறது. இந்த மஞ்சள் வந்து குழந்தை பிறந்த குழந்தை 3 மாதத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த பால் வாடை, அப்புறம் வந்து இதில் வசம்பு சேர்த்துருக்கிறனால இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்க வச்சு தூங்க வச்சிங்கன்னா குழந்தைங்க சூப்பராக 3 ஹவர்ஸ் தூங்குவாங்க.
நான் என் பாப்பாவுக்கு இத்தனை நாளாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், பிக்மெண்டேஷன்ஸ் அந்த ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். இது தேய்ச்சி குளிக்க வைக்கும் போது கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும். என் பாப்பாவுக்கு கண்டிப்பாக நான் அதை பார்த்துருக்கேன். அவளுக்கு வந்து காலெல்லாம் வந்து வெடிப்பு வெடிப்பாக அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஸோ இதை தேய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.